வணக்கம் இது உங்கள் வளவன் செய்திகள் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதற்காக ராமநாதபுரம் தொகுதி தேர்தல் கண்ணோட்டத்திற்காக ராமநாதபுரம் தொகுதியை நாம் அலசி ஆராய்ந்தபோது போது பொதுமக்களிடம் விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்துள்ளன அதை பற்றி நாம் இப்பொழுது காண்போம் அதற்கு முன்னால் நமது சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோக்கள் உங்களை தொடர்ந்து வரணும்னா அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பொழுது நாம் ராமநாதபுரம் மாவட்டத்திலே எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் இருக்கும் விசுவாசிகளை அணுகி விசாரித்த போது அவர்கள் கூறியது நமக்கு அதிர்ச்சிகரமான சம்பவங்களாக இருந்து வருகிறது பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டு வருவதாக அவர்கள் நம்மிடம் தெரிவித்தார்கள் தமிழகத்திலே இரண்டு கட்சிகளில் ஒன்றாக பாஜக உருவாகிவிட வேண்டும் என்ற முன்கூட்டியே திட்டத்தின் அடிப்படையில் பாஜக செயல்பட்டு கொண்டு வருகிறது என்பது அனைவரும் அறிந்த விஷயமாகும் தற்போது தற்போதைய சூழ்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தை குறிவைத்து பாஜக முன்பிருந்தே இயங்கி வருவதற்கு காரணமாக அவர்கள் கூறுவது முதலாவதாக கோவை மாவட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் எவ்வாறு கவுண்டர் இன மக்களை பாஜக வளைத்துக் கொண்டுள்ளதோ போல கன்னியாகுமரி மாவட்டத்திலே நாடார் இன மக்களை பாஜக வளைத்துள்ளதை போல ராமநாதபுரத்திலே மற்றும் தென் தமிழகத்தில் பெரும்பான்மையாக விளங்கும் முக்குலத்தோர் சமுதாயத்தினை வளைக்க முடியாமல் பாஜக திணறி வருகிறது அதற்குள் இருக்கும் கீழ்மட்ட தலைவர்களை ஊக்குவித்த போதிலும் அதற்கு சரியான தலைவர்கள் இன்னும் முக்குலத்தோர் சமுதாயத்திலே அமையவில்லை ஆகவே அதை குறிவைத்து ராமநாதபுரம் மாவட்டத்திலேயும் சரி தென் மாவட்டங்களிலேயும் முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த சமுதாயத்தினரை திருப்பிவிட்டார் பாஜக வளர்வதற்கு மிக உறுதியான வாய்ப்பாக இருக்கும் தமிழகத்திலே பெரும்பான்மையான சமுதாயமாக விளங்கும் இந்த சமுதாயத்தை விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பாஜக முன்பிருந்து வேலை பார்த்து வருகிறது ஆனால் அதற்கு மிகப்பெரிய முட்டுக்கொட்டையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஜெயலலிதா வருகைக்கு பின்னர் ஜெயலலிதா ஆட்சி அமைந்த பின்னர் முக்களத்தூர் சமுதாயமானது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எஃகு அரணாக விளங்கி வருகிறது அந்த சமுதாயத்தை அந்த கட்சியிலிருந்து பிரிக்க இயலவில்லை ஆகவே ஒவ்வொரு முறையும் சென்ற முறை ராமநாதபுரம் மாவட்டத்திலே திருநாவுக்கரசர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்டார் தற்போது நயனார் நாகேந்திரன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் நயினார் நாகேந்திரன் நிறுத்தப்பட்டதற்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகின்றன முதலாவதாக அவர் பெரும்பான்மை சமுதாயத்தைச் சார்ந்தவர் என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் அது அது பாஜகவின் கால திட்டத்திற்கு அதாவது முக்கலத்துவ சமுதாயத்தை வளைக்கும் திட்டத்திற்கு பயனளிக்கும் என்ற விதத்திலும் அதே நேரத்தில் ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே ஓபிஎஸ் பாஜகவின் கைக்குலியாக இயங்கி வருகிறார் என்பது அனைவருக்கும் வெளிப்படையாக தெரிந்த விஷயமாக இருந்து வருகிறது அவரை கொண்டுவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அளிக்கும் வேளையில் பாஜக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அமைச்சரவையில் அமைச்சராக இருந்து பிறகு பாஜகவிற்கு வந்த வந்திருக்கும் மைனா ராயேந்திரனுக்கு இப்பொழுது சீட் வழங்கியிருப்பதன் மூலம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிளவு ஏற்படும் போது கைக்கூலிகளாக கை கூலிகளாக இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூலம் அனைவரையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பாஜகவிற்கு கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த சீட் கொடுக்கும் உத்தியை பயன்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே திருநாவுக்கரசரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தவர் என்பதும் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதும் அனைவரும் அறிந்ததே ஆகவே நயனார் நாயேந்திரனுக்கு சீட் கொடுப்பதன் மூலம் ஏற்கனவே உளறி கொட்டி கொண்டிருக்கும் அஹ் மோடி தான் எங்களுக்கு டேடி என்றும் அதற்கு முன்னதாக மோடி இருக்கும் வரை எங்கள் ஆட்சியை ஒன்றும் செய்ய முடியாது என்று உளறி கூட்டியிருக்கும் விருதுநகர் மாவட்ட அமைச்சராகட்டும் மதுரை மண்டல அமைச்சர்களாக இருக்கட்டும் அனைவரும் இதை போல இரண்டாம் கட்ட தலைவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கும் முதுகெலும்பில்லாத இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனைவரையும் அழைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையே வீழ்த்தி அது வீழும் நேரத்தில் பாஜகவை இரண்டாவது அணி அணி முன்னணியாக தமிழகத்திலே கொண்டு வரும் திட்டத்துடன் மிகப்பெரிய திட்டத்துடன் இயங்கி வருவதாக பழைய எம்ஜிஆர் விசுவாசிகள் கூறுகிறார்கள் சரி அதற்கு தீர்வாக அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் தற்போதைய தேர்தலில் நயினார் நாகேந்திரனை தோற்படிப்பதே தங்களது முதல் வேலையாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விசுவாசிகள் கூறி வருகின்றனர் அதற்கு சாதகமாக அமமுக வேட்பாளர் ஆனந்தனை ஆதரித்து அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் விசுவாசிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விசுவாசிகள் ரகசியமாக பிரச்சாரம் செய்து வருகிறதாக கூறப்படுகிறது நயனார் நாகேந்திரனுக்கு ஓட்டுகளின் அடிப்படையில் பழைய தேர்தல்களின் அடிப்படையில் பார்க்கும்போது நயன் நயனார் நாகேந்திரனுக்கு சாதகமாகவே இந்த தொகுதி இப்போது விளங்கி வருகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் முஸ்லீம் லீக்கு ஒதுக்கப்பட்டு அது கூரியர் கம்பெனியின் முதலாளியான நவாஸ் கெனி அவர்கள் மிக அதிகமாக செலவு செய்த போதிலும் திமுகவின் ஒத்துழைப்பு இல்லாத இருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த நேரத்திலே நயனா நாயந்திரனுக்கு இப்பொழுது தொகுதி சாதகமாக இருப்பது போல தோன்றுகிறது என்றாலும் பிஜேபியின் இந்த திட்டத்தை அதாவது நயனா நாயந்திரன் வெற்றியின் மூலம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரண்டாம் கட்ட தலைவர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி அதன் தலைவர்கள் மூலமாக செல்வாக்கை வளர்த்துக்கொள்ள பாஜக திட்டமிடும் இந்த சதியை போக்குவதற்காக எம்ஜிஆரின் விசுவாசிகள் அனைவரும் ஒன்று திரண்டு நயினார் நாயந்திரனை வீழ்த்துவதை முதல் பணியாக கொண்டிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் இருந்தபோதிலும் போதிலும் கள நிலவரங்கள் நவாஸ்கனி இன்னும் மிக கடுமையான போட்டியை ஏற்படுத்த வேண்டும் என்பதாகவே தெரிகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒத்துழைப்பு இருந்தபோதிலும் மட்டுமே ராமநாதபுரம் மாவட்டத்தில் திமுக வெற்றிக்கணியை பெரு பறிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றாலும் நயனார் நாயேந்திரன் வெற்றி என்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வேட்டு வைப்பதாகவே அமையும் இதை காரணமாக கொண்டே ராமநாதபுரத்தில் ஒவ்வொரு முறை சீட்டு தரும்போதும் அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வேட்டு வைப்பதாக அமையும் வண்ணம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பெரும்பான்மை சமுதாயமாக வழங்கும் முகலத்தூர் சமுதாயத்தின் வாக்குகளை பிரிக்கும் வண்ணமும் பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தெரிய வருகிறது பாஜகவின் இந்த நீண்டகாலம் திட்டம் பளிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி